Hi, welcome to Mathi's Cookbook. For more recipes, like, follow and subscribe to this channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான ஆந்திரா பெசரட்டு. ஆந்திரா பெசரட்டு செய்யறதுக்கு இதெல்லாம் தேவையான பொருட்கள். முதல்ல ஒரு கப்பு அளவுக்கு பச்சை பயிரை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கணும். இது கூடவே ஒரு கால் கப்பு அளவுக்கு பச்சரிசியும் சேர்த்து நல்ல தண்ணி விட்டு இது ஒரு 4-5 மணி நேரம் நல்லா ஊற விடணும். பெசரட்டு ரொம்ப ஃபில்லிங்கான அதே மாதிரி ஹெல்த்தியான பிரேக்ஃபஸ்ட்டும் கூட. இந்த பச்சை பயிரும் அரிசியும் நல்லா ஊறினதுக்கப்புறம் இதை நல்லா 2-3 தடவை கழுவி இந்த மாதிரி இதை நல்லா வெட் கிரைண்டரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். நான் பார்த்தீங்கன்னா இதை கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். உங்ககிட்ட கிரைண்டர் இல்லைனாலும் நீங்கள் மிக்சி ஜாரில் அரைச்சிக்கலாம். இதை அரையும் போதே இது கூட ஒரு 4 பச்சை மிளகாய், 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃபைனாக இதை அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்களா நல்ல வெண்ணெய் மாதிரி அழகாக அரைச்சி வந்துடுச்சு. இந்த மாவு அரைஞ்சதுக்கப்புறம் இதை ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாவு கூட தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். இந்த பெசரட்டு மாவை நீங்கள் அரைச்ச உடனேவே நீங்கள் பெசரட்டு பண்ணலாம். இதை புளிக்க வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. இதை நீங்கள் உடனே தோசை பண்ண போகிறதில்லை அப்படின்னா அரைச்சிட்டு உப்பு சேர்க்காமல் இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் எப்போ நீங்கள் தோசை விட போகிறீங்களோ அப்போ வெளியில் எடுத்து கொஞ்ச நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறமா உப்பு கலந்து இந்த மாதிரி நீங்கள் பெசரட்டு தோசை விடலாம். முதல்ல ஒரு கப்பு அளவுக்கு பெரிய வெங்காயத்தை நல்லா நறுக்கி அது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ அடுப்பில் தோசைக்கல்ல நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கணும். கல் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 கரண்டி அளவுக்கு இந்த பெசரட்டு மாவை விட்டு நல்லா இந்த மாதிரி வட்டமாக மெலிசா பெசரட்டு தோசையை நம்ம ரெடி பண்ணிக்கணும். இதை ரொம்ப கனமான தோசையாக விடக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி யூனிஃபார்மாக தின்னாவே விடணும். இது நல்லா இந்த மாதிரி பெசரட்டை ஸ்ப்ரெட் பண்ணினதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை இது மேலே நல்லா தூவி விட்டுக்கலாம். இப்போ இந்த பெசரட்டு தோசை மேலே நல்லா எண்ணெயை சுற்றி வரவும் மேலேயும் நல்லா ஊற்றிக்கலாம். நான் இந்த பெசரட் தோசை செய்கிறதுக்கு கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் உங்ககிட்ட கடலை எண்ணெய் இல்லைன்னா நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணாலும் அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய மூடி போட்டு 1-2 நிமிஷம் இந்த பெசரட்டை வேக வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு புறம் நல்லா வெந்துருச்சு. கரண்டியால் இன்னொரு பக்கமும் நல்லா திருப்பி விடணும். பார்க்கவே எவ்வளோ அழகாக மொறு மொறுன்னு சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. அடுத்த பக்கமும் நல்லா வேந்து கிறிஸ்பாகிற வரைக்கும் வச்சுட்டு இதை நல்லா எடுத்து இப்போ நம்ம பரிமாற தயாராக இருக்குது. இந்த மாதிரி மடித்து இந்த பெசரட் தோசை கூட இஞ்சி சட்னி, உப்மா இது ரெண்டையும் சேர்த்து இந்த மாதிரி சர்வ் பண்ணலாம். ஆந்திரா MLA பெசரட்டு தயார். தேங்க்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் டு திஸ் சேனல்.